உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியர்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட ஆசிரியர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு, இந்த அரசாங்கத்திற்கும் கொண்டு சேர்த்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையிலே கடந்த வாரம் டாக்டர் வீரமணி அவர்களோடு அவர்கள் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வருபவர், அவர்களோடு நாம் உரையாடி அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்த்தோம். அந்த வகையிலே இந்த வாரம் இரண்டு விஷயங்களை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக நான் பேச விரும்புவது நீட் தேர்வு. நீட் தேர்வு என்பது தமிழகம் முழுவதும் பல காலமாக அரசியல் தலைவர்களால் மற்றும் பல்வேறுபட்ட மக்களாலும் அது ஒரு பெரும் பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. ஏன் இந்த நீட் தேர்வை பற்றி நான் இப்போது பேச வேண்டும் என்றால், கடந்த வாரம் நமது முதல்வர் அவர்கள் பிரதமரோடு அவர்கள் அங்கே ஒரு விழாவிலே கலந்து கொண்ட போது அந்த விழாவிற்கு சம்பந்தமில்லாத இந்த நீட் தேர்வை பற்றி அவர்கள் பேசினார். அதனால் அது பற்றி உங்களோடு நான் பேசலாம் என்று இருக்கிறேன். நீட் தேர்வு என்பது ஒரு நுழைவுத் தேர்வாக மெடிக்கல் மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வாக அவர்கள் வைத்து மத்திய அரசு அதை முன்னெடுத்து பல ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த கல்வித்துறையிலே நுழைந்து இந்த கல்வித்துறையிலே அவர்கள் எப்படி சேர்க்கை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டிகளாக அவர்கள் முன் வந்ததினுடைய விளைவு இந்த நீட் தேர்வு பற்றி அவர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார். அதன் மூலமாக நமது பொறியியல் கல்லூரி சேர்க்கையிலே அந்த நுழைவுத் தேர்வு இல்லாமல் அவர்கள் பிளஸ் டூ மார்க்கை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்கையை அவர்கள் நடத்தியிருக்கிறார். அந்த முறையை அவர்கள் கடைபிடிப்பதன் மூலமாக நுழைவுத் தேர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் இப்போது மத்திய அரசாங்கம் ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கும்போது நமது மாணவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அதனால்தான் நமது முதல்வர்கள் கூட எங்களுடைய மாநிலத்திற்கு மட்டும் நீங்கள் விதிவிலக்கு கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார். நமது முதல்வர்களை பற்றி நினைக்கும் போது அவர் மெத்த படித்தவர் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய அனுபவத்தால் சிறந்த ஒரு நிர்வாகத்தை தர வேண்டும் என்று முனைப்போடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மேல் அவருக்கு தன்னம்பிக்கையை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வர் நமது மாணவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லையே, நமது மாணவர்களால் சாதித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு எப்படி இல்லாமல் போனது? எந்த ஒரு மாநிலமும் கேட்காத ஒரு விதிவிலக்கு நமது மாநிலத்துக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று அவர் கெஞ்சுவதை நினைக்கும் போது நமது மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு தலைக்குனிவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நமது மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலை நாம் அளித்தால் அவர்களை எப்படி தேர்வுக்கு தயார் பண்ண வேண்டும் என்று நாம் அவர்களை தயார்படுத்தினால் மற்ற மாநில மாணவர்களை விட திறம்பட செய்து மற்ற மாநிலத்தினுடைய இடங்களையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. நமது முதல்வர்களுக்கும் இருக்கும்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் நீட் தேர்வுக்காக அவர்கள் தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்டர் அமைத்து அங்கே திறமையான ஆசிரியர்களை கொண்டு அவர்கள் கோச்சிங் கொடுக்கிறார்கள் சிறப்பான மாணவர்களுக்கு. அதே போல நாம் கூட தமிழகத்திலே நமது மாணவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த அளவுக்கு கூட தேவையில்லை. அவர்களுக்கு எந்த மாதிரியான அந்த க்வெஸ்சன் வரும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அந்த வகையிலே அவர்களை நாம் கைடன்ஸ் கொடுத்தால் கூட அவர்கள் சிறப்பாக அவர்கள் படித்து நிச்சயமாக அவர்கள் நிறைய இடங்களிலே அவர்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நமது முதல்வர்களுக்கும் அது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நமது மாணவர்கள் மேலுள்ள நம்பிக்கை வைத்து நம் மாணவர்களை எப்படி நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதிலே நமது முதல்வர் அவர்களும் நம்முடைய கல்வித்துறையும் செயல்பட வேண்டுமே தவிர எங்களுக்கு தனியாக நீங்கள் விளக்கு கொடுங்கள் என்று மத்திய அரசை வேண்டிய அளவுக்கு நாம் ஒன்றும் தரம் குறைந்தவர்கள் அல்ல, நம்பிக்கை இழந்தவர்கள் அல்ல. நமது மாணவ செல்வங்களும் திறமையானவர்கள், அவர்கள் நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு நமது முதல்வர்களுக்கும் நம்முடைய கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இரண்டாவதாக நமது அரசியல் கட்சி தலைவர்கள் நமது இந்திய அரசை பற்றி சொல்லும்போது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமது முதல்வர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியிலே நேதாஜியினுடைய புகழ் கதிரவனுடைய கதிர்கள் போல அங்கே ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றன என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார். நமது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் ஒடுக்கும்போது நமது மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ் இந்தியா முழுவதும் புகழ் பெற முடியும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமது மாநிலத்து மக்கள் இந்தியாவினுடைய ஒரு அங்கம், இந்திய திருநாட்டை நாம் சார்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை நமது மாணவர்களுக்கும் நமது மக்களுக்கும் தொடர்ந்து நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வந்து அந்த எண்ணத்திலே அவர்களுக்கு ஏற்ற வேண்டும். மற்ற மாநில மக்கள் எல்லாம் இந்தியாவை பற்றி தேசபக்தியை அவர்கள் வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே தேசபக்தியை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை குறைந்து கொண்டே இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நமது முதல்வர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் இந்திய அரசை பற்றி சொல்லும்போது ஒன்றிய அரசு என்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தாமல் இந்திய திருநாடு, இந்த நாட்டிற்கு நாம் சொந்தக்காரர்கள், இந்த தேசம் நமது தேசம், இந்த பாரத தேசம் நமது முன்னோர்களால் பல காலமாக பல்லாயிரமான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், இந்த தேசத்தின் நமது தேசம் இது நமக்கெல்லாம் சொந்தம் என்று ஒரு உணர்வை, ஒரு தேசிய உணர்வை, ஒரு தேச பற்றை நமது முதல்வர் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் மற்ற கட்சி தலைவர்களும் உருவாக்க வேண்டும். அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு மீடியம் ஆனாலும் எந்த ஒரு நியூஸ் சேனல் ஆனாலும் அவர்கள் இந்திய திருநாட்டை பற்றி சொல்லும்போது ஒன்றிய அரசு என்று அவர்கள் கொச்சையாக சொன்னால் அதை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் நமது மக்களையும் நமது மாணவ செல்வங்களையும் நான் இந்த நேரத்திலே ஆசிரிய பெருமக்களையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது மாணவர்களுக்கும் நமது மக்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய கருத்து தேசபக்தியை வளர்க்க வேண்டும். நம் முத்துராமலிங்க தேவர் சொன்னது போல தேசமும் தெய்வீகமும் நமது இரு கண்கள் என்று சொன்னது போல நமது மக்களுக்கு தேசபக்தியை நாம் வளர்க்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு அவர்களுக்கு ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும். இந்திய தேசத்திலே நாம் எல்லோருக்கும் ஒரே ஓட்டு தான். இன்னைக்கு முதல்வராக இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பவருக்கும் சாதாரண மனிதனுக்கும்
பெரிய பணக்காரர்களுக்கும் அவர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒரே ஓட்டுதான், நாம் எல்லாம் சமமானவர்கள் தான். நம் ஒரு சிலர் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி சிறப்பான முறையிலே அவர்கள் பதவிகளை அடைந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல எல்லோருக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நமது மக்கள் அனைவரும் சமமானவர்கள். இந்த தேசத்துக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். நம் தேசபக்தியை ஒவ்வொரு நாள் நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேசத்தை ஒன்றாக இணைப்பதற்கு பலகாலமாக பல தலைமுறைகளெல்லாம் உழைத்து நாம் விடுதலை பெற்று அந்த விடுதலை பெற்றதனால்தான் இந்த தேசம் ஒரு ஒன்றான ஒரே தேசமாக மாறியது. அப்படி காந்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையை கொடுக்காவிட்டால் இந்த தேசம் பல நூறு தேசங்களாக இருந்து கொண்டிருக்கும். நாம் இப்படி ஒரு தேசத்தை நாம் உருவாக்கி அதன் மூலம் நமது மக்கள் எல்லாம் ஒரு செழிப்பான ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கும் போது நமது பக்கத்து மாநிலத்தின் பக்கத்து நாட்டு மக்களையும் நாம் ஒன்றாக இணைத்து ஒரு யூனியனாக நாம் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். எப்படி ஐரோப்பியன் யூனியன் இருக்கிறதோ, மற்ற நாடுகளுக்கிடையே ஈஸியாக அவர்கள் போவதற்கு வழி இருக்கிறதோ, எந்தவித பாஸ்போர்ட்டும் இல்லாம, அதே போல இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்தியாவும் பங்களாதேஷும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் நேபாளமும் பாஸ்போர்ட் இல்லாமல் நாம் போய் வரக்கூடிய ஒரு நல்ல நட்புறவை நாம் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்கு முதலில் நாம் உருவாக்க வேண்டியது தேசபக்தியும் இந்திய திருநாட்டின் மீது நாம் வைக்கின்ற ஒரு பக்தியும் ஒரு பற்றும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று வேண்டி நமது அரசியல் தலைவர்களும் முதல்வர்களும் நம்முடைய மினிஸ்டர்ஸ் அனைவரும் இந்திய தேசத்தினுடைய தேசப்பற்று அதை வளர்ப்பதற்கு உதவ வேண்டும் என்று வேண்டி என்னுடைய இன்றைய கலந்துரையாடலை நான் முடிவு செய்கிறேன். நமது ஆசிரிய பெருமக்கள், நம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டுமானால், இந்த ஆசிரிய பெருமக்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால் அதையெல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேருங்கள், நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி ஆசிரிய பெருமக்கள், இந்த ஆசிரியர்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.